ஹாய், இன்றைக்கி நான் மோர் குழம்பு தாங்க பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லு போட்டுக்கிறேன். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. பச்சரிசி 1 டீஸ்பூன், அதுவும் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி சின்ன நெல்லிக்காய் சைஸு, பச்சை மிளகா 6. இதெல்லாம் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். சௌச்சௌ இதையும் வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இங்கிட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சிட்டிங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். அது மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சூடானதுக்கப்புறம் கடுகு வந்த பருப்பு 1 டீஸ்பூன் போடணுங்க. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இதை நல்லா போட்டு பொன்னிறாக அரை வரைக்கும் வறுத்துட்டு காஞ்ச மிளகா 6 மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. கருவேப்பிலை 3 கொப்பு எடுத்து அதையும் நல்லா போட்டு வறுத்துக்கிறேங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பெருங்காயமும் போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச சௌச்சவை ஊற்றிக்கிறேங்க. அது நல்லா கிளறி விட்டு அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்ல அதையும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து மோர் வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறீங்க. அது நல்லா உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. கம்மியான புளிப்பு இருந்துச்சுன்னா தேங்காய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியையும் கொஞ்சம் தூவி விட்டுருக்கிறேன். மல்லி இலையையும் இப்போ மோரையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேங்க. நான் இது கொதித்த உடனே ஊற்றிக்கலாம். எனக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் மோரை ஊற்றிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. எனக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.